D-4 சதுர்த்தாம்சம் அப்படிங்கிறது வண்டி வாகனத்தை பற்றியும் சொத்தை பற்றியும் வளர்ப்பு பிராணியை பற்றியும் அவங்களோட இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பற்றியும் பார்க்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடியதில் இங்கே 4 பாவத்தில் ராகுகேது இருந்தால் சொத்து அமையாது. 4 பாவத்தில் ராகுகேது சம்மந்தப்படும் போது நிறைய பேர் ராசி சாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் 4 பாவத்தில் ராகுகேது இருந்தால் தான் இந்த மாதிரி சொத்து அமையாது. ஆனால் ராசி சாட்டில் ராகுகேது இருந்தால் சொத்து அமையும். சரிங்க சார், 4 பாவத்தில் சப்போஸ் ராகுகேது இருந்து திருப்பி ஒரு சேருக்கு சொத்து இருக்குது அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 பாவாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இருந்தால் அவங்களுக்கு சொத்து இருக்கும். ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமாக 4 பாவாதிபதி இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு சொத்து அமையும். அதுக்கடுத்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 3 + 3 + 8 பாவம் தொடர்புடைய திசா புத்திகள் நடக்கும்போது, 3-8 பாவம் திசா புத்திகள் நடக்கும்போது அல்லது சுக்கிரன் செவ்வாய் தொடர்பு இந்த மாதிரி வரும்போது கம்பளத்தரை சொத்து சம்மந்தமாக ஒரு கேஸும் அல்லது விபத்தும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சொத்து சம்மந்தமாக ஒரு கேஸும் ஒரு விபத்தும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சந்திரனும் 4 தேதியும் நல்லா இருந்தால் தான் இவங்களால் சொத்து வாங்க முடியும்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ரூல் ரொம்ப சிம்பிள் தான். 4 பாவத்தில் ராகுகேது சம்மந்தப்படக்கூடாது. 4 பாவாதிபதி கூட ராகுகேது சம்மந்தப்படக்கூடாது. அதுக்கடுத்து சுக்கிரன் செவ்வாய் கூட ராகுகேது சம்மந்தப்பட்டு திசாபுத்தி நடந்துச்சுன்னா, அதில் குறிப்பாக 3-8 பாவம் திசாபுத்தி நடந்தால் விபத்து சொத்து சம்மந்தமான கேஸு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் சதுர்த்தாம்சம், அது D1 ராசி கட்டம். இவங்க சதுர்த்தாம்சத்தில் D4 இவங்களுக்கு 4 பாவம் எங்கே இருக்குது, 4 பாவம் இது சந்திரன் மேசலக்கணத்துக்கு. சந்திரன் எங்கே இருக்காரு, 5 இருக்கார். அதுக்கடுத்து 4 பாவத்தில் ராகுகேது சம்மந்தப்பட்டிருக்கா, சம்மந்தப்படலை. ஓகே, அதுக்கடுத்து 3 இந்த லக்னத்துக்கு 3 கூடிய வரும், 8 கூடிய வரும், செவ்வாயும் புதனும் நேர் நேர் லக்னத்துக்கு எதுக்கும் சம்மந்தப்படலை. செவ்வாய் திசை இதை புதன் திசை குத்தியில் இவங்களுக்கு விபத்து நடக்கும், சொத்து சம்மந்தமான பிரச்சனை நடக்கும்னு அர்த்தம். சொத்து இவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, 4 பாவாதிபதி நல்லா தான் இருக்காரு, ஒன்றும் பெருசாக கெட்டு போகலை, அதனால் கண்டிப்பாக சொத்து கிடைக்கும், இவங்க சொத்து வாங்கலாம், இவங்க பேரில் சொத்து கம்பல்சரி வாழ்நாளில் ஒன்றும் அமைஞ்சே தீரும் அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் இந்த சொத்து சம்மந்தம் சதுர்த்தாம்சம். அதுக்கடுத்து வண்டி வாகனம் அப்படின்னு சொல்லியிருந்தோம், வளர்ப்பு பிராணி. அப்போ 4 பாவாதிபதி 5 போயிருக்காங்க இல்லையா, அப்போ 5 இருக்கும்போது இவங்க வந்து கம்பல்சரி நாய் வளர்க்கலாம் வளர்ப்பு பிராணிகளில் நாய் வளர்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பசு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி 5 சந்திரன் இருக்குது, சந்திரன் வந்து பசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் பசுவும் வளர்க்கலாம், ஒன்றும் தப்பு வராது அப்படிங்கிறாங்க. வாகனம் வாங்கும்போது 4 5 சிம்மமாக இருக்கனால அந்த வாகனம் கொஞ்சம் கனரக வாகனமாக, ஒரு ஆட்டோ இந்த மகேந்திர பிக்கப்பு அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு போல்டான வண்டி அந்த மாதிரியான வண்டி வாகனம் வாங்கலாம். டூவீலர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த வண்டியில் வந்து நல்லா குஸ்ஸுன்னு இருக்கணும், பாடி நல்லா பெருசாக தெரியணும், அப்படி தெரிஞ்சால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக சிவப்பு கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதிகமாக விரும்புவாங்க. 4 பாவதி நிற்கக்கூடியது 5 பாவத்தில் அது சூரியனுடைய வீட்டில் அப்படிங்கிறனால பெரிய வாகனத்தின் மீது இவங்களுக்கு ஆசைகள் இருக்கும், அதை தான் இவங்க வாங்குவாங்க. கண்டிப்பாக அமையும். எப்போ சார் அமையும், அந்த 4 பாவாதிபதி திசா புத்தியில் அமையும், 4 பாவாதிபதி திசா புத்தியில் அமையும், இதுதான் வர்க்கம். இங்கே 4 பாவத்தை பார்த்துட்டு 4 பாவதி சுக்கரன் சார் சுக்கர திசா புத்தியில் வண்டி வாகனம் அமையலை அப்படின்னா அமையாது, சுக்கர திசா புத்தியில் செக்ஷுவலில் நான் நல்லா வாழலை அப்படின்னா வாழ மாட்டேங்க. அப்போ எப்போ வாழ்வீங்க, இங்கே சதுர்த்தாம்சத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்திர திசாபுத்தி உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் நல்ல தாம்பத்திய சுகமாக இருக்கும், நல்ல குழந்தைங்க உங்கள் சொல் கேட்கும், 5 பாவத்தில் இருக்கிறதுனால சுய சிந்தனை அதிகமாகும், மந்திர உச்சாட்டனங்கள் அதிகமாகும், மந்திரம் சம்மந்தமாக தெய்வ உபாசனத்தை சம்மந்தமாக நிறையா நீங்கள் கற்றுக்குவீங்க, எல்லாம் போடுங்க. இது எல்லாமே இந்த சந்திரன் மேலே குரு பயணிக்கிற காலமும் இந்த சந்திரனை குரு பார்க்கக்கூடிய காலமும் சந்திரனோட திசாபுத்தி அந்தரம் இது இல்லாமல் இது எதுவுமே நடக்காது. உங்கள் பேரில் ஒரு சொத்து ஒரு பதவி ஒரு போஸ்டிங் ஏதாவது ஒன்று கிடைக்கணும்னா இந்த 4 பாவத்தில் உள்ள திசா D4 நடக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் கம்பல்சரி நடக்குமே தவிர்த்து இல்லாட்டி நடக்காது. இதுதான் D4 சதுர்த்தாம்சம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கேட்கலாம். சதுர்த்தாம்சம்ல உங்களுக்கு ஏதேனும் எனக்கு இதில் ஒரு சந்தேகம் இருக்கு சார் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். இதுக்குமே ராகுக்கு எது பார்வை இருக்கணுமா இருக்கக்கூடாது சார். இப்போ 4 அதிபதியே ஒருவேளை சந்திரன் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கேது உட சேர்ந்துடும் அல்லது ராகுடைய பார்வை இருக்கும் ஓகேங்களா. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வீடு மனை வாசல் சொத்துக்கள் அமைக்கும் அமையாது
அமையாது. எப்பயுமே சனி பார்வை இருக்கு. ஓகே. அப்ப தாமதமா ஆணையம் அமையும். ஓகே ஓகே. சனிங்கிறது தாமதம், சனிங்கிறது பூர்வீகம். அதனால வந்து பூர்வீக சொத்து அமையும், அதுவும் தாமதமா அமையும். அடுத்து வந்து பஞ்சமாம்சம் பார்க்க போறோம்.